வெல்கம் டு மூனாஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி மைக்ரோவனை யூஸ் பண்ணி தயிர் சாதம் எப்படி செய்கிறது, க்ரீம் நல்லா குறைவான க்ரீமியாக தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அது என்னென்ன நல்லா பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவை அரிசி. அரிசி வந்து ஒரு 100 கிராம் அரிசி எடுத்து 3 டம்ளர், எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சிடணும். நான் அது மாதிரி ஊற வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தயிர், ஒரு 1/2 டம்ளர் பால், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சோண்டு பட்டர், ஒரு தேவையான அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்கள். வாங்க, அது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம 10 நிமிஷம் மைக்ரோ ஹையில் ஃபஸ்ட்டு எடுத்து வைத்து வச்சு எடுத்துக்குவோம். பாதி இப்போ பாருங்கள், பாதி வந்திருக்கு. இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா பட்டரில் வேறு உப்பு இருக்கனால ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். இதை திரும்பியும் நான் மைக்ரோ ஹையில் 10 நிமிஷம் வைக்கிறேன். பாருங்க, சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது தேவையான பால் தயிரெலாம் சேர்த்து நம்ம இப்போ தயிர் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நான் மசிச்சு விட்டுக்கிறேன். சூடாக இருக்கும்போதே மசிச்சு விட்டால் தான் சாதம் நல்லா குழவாக மசியும். பாருங்கள், சாதம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுக்குன்னா சாதம் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் சாதம் வந்து திரும்ப கெட்டி ஆகாமல் அது தளர நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறது. நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம், பாலும் தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பாலையும் சேர்த்துடுறேன். உடனே சாப்பிட்ணுன்னா நீங்கள் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னா பால் நிறையா சேர்த்துக்கோங்க, தயிர் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டைம் சம்மர் டைமாக இருந்தால் பால் நிறையாவும் தயிர் கம்மியாகவும், வின்டர் டைமாக இருந்தால் தயிர் நிறையாவும் பால் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டுக்கிட்டா தயிர் சாதம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் உப்பு இருக்கனால உப்பு போடும்போது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு பட்டரில் உப்பு இருக்குது. உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட்டர் போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். நல்லா மசிய குழவாக இது பண்ணி விட்டுறணும். இதை 6 மாதம் குழந்தைய கூட நீங்கள் ஊட்டி விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குழவாக நம்ம பால் தயிரெலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் சாதம் சூடு ஆறணுன்னு சேருங்க. சூடோட சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்காது. இப்போ தாளிச்சிக்கலாம் தயிர் சாதத்துக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு சொட்டு, சும்மா 2 சொட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியதான். 30 செகண்ட்ஸ் வச்சு எடுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, துருவி வச்சுருக்கேன். துருவி போட்டால் தான் நமக்கு வாயில் கடிப்படாமல் நல்லாயிருக்கும், அதனால் துருவி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை 30 செகண்ட்ஸ் நம்ம மைக்ரோ ஹையில் வச்சு எடுத்துடலாம். தாளித்ததை இதை சேர்த்துடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 40 செகண்ட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நீங்கள் தாளிக்க வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காது. தாளித்தா உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தை குடிக்கிறதுனா நீங்கள் தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இன்னும் மாதுளம்பழம் போட்டுக்கலாம், இல்லை துருவின கேரட் போட்டுக்கலாம், நறுக்குன மாங்காய் போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம நம்மளோட ஆப்ஷனல் தான் அது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. பாருங்கள், தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.